டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் மதியமான் குழுமத்தில் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அறிவியல் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். விரைவு வினாவிடை அப்படின்ற டாபிக் கீழே ஏற்கனவே 5 வீடியோ பார்த்துருக்கோம். அந்த 5 வீடியோவும் விரைவு வினாவிடை அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். மாலை கண் நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது? வைட்டமின் ஏ. மாலை கண் நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது? வைட்டமின் ஏ. கோபால்ட் எந்த சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? புற்றுநோய். கோபால்ட் எந்த சிகிச்சைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? புற்றுநோய்க்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. எதன் மூலம் கருநீர் காய்ச்சல் ஏற்படுகிறது? பி. பால்சிபெரம். எதன் மூலம் கருநீர் காய்ச்சல் ஏற்படுகிறது? பி. பால்சிபெரம். ஜீரோதால்மியா என்பது என்ன? வைட்டமின் ஏ குறைவினால் ஏற்படக்கூடிய பார்வை இழப்பு. ஜீரோதால்மியா என்பது வைட்டமின் ஏ குறைவினால் ஏற்படும் பார்வை இழப்பு. எந்த நோயில் நிணநீர் சுரப்பிகள் ரணமாகி வீக்கமடைகின்றன? புபோனிக் பிளேக். எந்த நோயில் நிணநீர் சுரப்பிகள் ரணமாகி வீக்கம் அடைகின்றன? புபோனிக் பிளேக். இரத்த சோகை நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது? இரும்பு சத்து குறைவால் ஏற்படுகிறது. இரத்த சோகை நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது? இரும்பு சத்து. வண்ணான்படை அல்லது தேமல் போன்ற நோய்கள் எதனால் ஏற்படுகிறது? பூஞ்சையின் மூலம் ஏற்படுகிறது. வண்ணான்படை அல்லது தேமல் போன்ற நோய்கள் எதனால் ஏற்படுகிறது? பூஞ்சை மூலம் ஏற்படுகிறது. எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டிவைரஸ் மருந்து பெயர் என்ன? அசிட்டோ தைமிடின். எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டிவைரஸ் மருந்து பெயர் என்ன? அசிட்டோ தைமிடின். ஏனைக்கால் வியாதிக்கு காரணமான ஒட்டுண்ணி உச்சலேரியா ஃபேங்க்ராப்டி. ஏனைக்கால் வியாதிக்கு காரணமான ஒட்டுண்ணி உச்சலேரியா ஃபேங்க்ராப்டி. பிரியன்மை ஏற்பட காரணமான வைரஸ் வேரியாலா வைரஸ். பெரியம்மை ஏற்பட காரணமான வைரஸ் வேரியாலா வைரஸ். அடுத்த வீடியோவில் மேலும் 10 வினாக்களை பார்க்கலாம். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.